ஹலோ காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டெக்ஸானஸ் தமிழில். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ அந்த ஸ்க்ரீனில் தேர்ற மாதிரியான ஒரு சூப்பரான போக்கிமான் ஃபோட்டோ எடிட்டிங்கை எப்படி ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிக்ஸ்ஆர்ட் ஆப் தேவைப்படும். ஸோ பிக்ஸ்ஆர்ட்டோட ப்ரொவர்ஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் அந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் எடிட்டிய ஃபோட்டோ ஒன்று இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இமேஜை வச்சு எடிட் பண்ணணுமோ அந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சூஸ் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடிய ஃபோட்டோ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ ஆட் பண்ணுற இந்த பிஎன்ஜியோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎன்ஜியை நான் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கீழே செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஒப்பாசிட்டியை டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 50 வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே எரேஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் தேர்டாக எரேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ப்ரஷ்ஷோட சைஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், ஸோ உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஹார்ட்னஸ்னு ஒன்று இருக்கும், ஸோ அதையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணி ப்ளஸ் நான் 93 வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் எரேஸ் பண்ணுற மாதிரி கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எரேஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு இந்த பிஎன்ஜி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும், ஸோ அது பார்க்குறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிவிட்டு மேலே டிக்கைக்கான இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த ஒப்பாசிட்டியவே கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மேலே டிக்கைக்கான இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஆட் ஃபோட்டோ அப்படின்ட்டு இருக்கும், ஸோ அதாவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஆட் பண்ணுற இந்த பிஎன்ஜியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதையும் அட்ஜஸ்ட் பண்ணி நான் செட் பண்ணுற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு மேலே டிக்கைக்கான இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஆட் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஆட் பண்ணுற இந்த இமேஜோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடுன்னு ஒன்று இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இமேஜை நான் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு மேலே எரேஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் தேர்டாக எரேஸ்னு இருக்கும், ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ப்ரஷ்ஷோட சைஸை பார்த்தீங்க அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டிக்ரீஸ் பண்ணி கொஞ்சம் சின்னஸாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஹார்ட்னஸை பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் 93 வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் எரேஸ் பண்ணுற மாதிரி கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜை கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி எரேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எரேஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எரேஸ் பண்ணுறப்ப நீங்கள் தெரியாமல் வெளியே எரேஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ரீஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தெரியாமல் எரேஸ் பண்ண இடத்து மேலே மறுபடியும் ப்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு ரிப்ளேஸ் ஆயிரும். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி ரிப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் எரேஸ் ஆப்ஷனவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிவிட்டு மேலே டிக்கைக்கான இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த டிக்கைக்கானவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்டாக டூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் தேர்ட் லைனில் தேர்டாக அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ப்ரைட்னஸை பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி எந்த அளவுக்கு கரெக்டாக வருதோ ஸோ அதை வச்சுக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா 5 வச்சுக்கிறேன், ஸோ அது வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் தேர்டாக சேச்சுரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதையும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த அளவு கரெக்டாக இருக்கோ ஸோ அதை வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 வச்சுக்கிறேன், ஸோ அது எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக டெம்ப்னு இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதையும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ நான் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 30 வச்சுக்கிறேன், ஸோ வச்சுட்டு மேலே டிக்கைக்கான இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செம்மையான சூப்பரான ஃபோட்டோவை எடிட் பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், நீங்களும் ட்ரை
பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே சூப்பராக வரும். ஸோ இதை எப்படி சேவ் பண்ணோம் அப்படின்னா, மேலே டவுன்லோட் சிம்பிள் மாதிரி இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ உங்களோட கேலரியில் சேவ் ஆயிருக்கும், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் தான், வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.